வெல்கம் டு ஜெயம் சேனல். இப்போ இந்த கதையில் வந்து ஒரு பெரிய, அதாவது பிக் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறாரு, அந்த ஓனரோட கதை தான் இது. அவர் வந்து பணத்துக்கு எந்த குறையுமே இல்லை, நல்ல பெரிய ஹோட்டல்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்கிறாரு. அப்போ வந்து அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நோய் ஏற்படுது. நோய் ஏற்படும்போது அந்த நோய் வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த நோய் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு சோர்வாயிடுது. இவ்வளோ பணம் நல்லா சம்பாரிச்சிட்டேன், ஆனால் வந்து இந்த நோய் வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நினைக்கிறாரு, சரி இதை வந்து நம்ம இந்த ஹோட்டல்ஸை வந்து தொடர்ந்து நடக்கணும், நம்ம இல்லைன்னா கூட இந்த ஹோட்டல்ஸ் வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ஸை வந்து யார் வந்து முக்கியமாக நல்லா பொறுப்பாக இருக்காங்களோ அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலு யார் ஒவ்வொரு ஹோட்டலுக்காக போகலாம். இப்போ வந்து நம்ம மேனேஜராகவோ நம்ம ஓனராகவோ போனால் அங்கே என்ன ரியலாக நடக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு ஹோம்லெஸ் பீப்புளாக, ஹோம்லெஸ் அதாவது ஒரு பிச்சைக்காரன மாதிரி வேஷம் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரமாக அதான் ஹோம்லெஸ் மாதிரி பீப்புளாக அவர் வந்து போகிறாரு. கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றிட்டு அவர் போகிறாரு. போகும்போது அங்கே வந்து ஏன்னா இவர் ஏற்கனவே ஒருத்தர் வந்து எல்லாமே பிஸ்னஸ்ஸு எல்லாமே லாஸ் ஆகி ஒருத்தர் வரும்போது இவர் வந்து அவர் என்னன்னு கேட்டு அவருக்கு சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அவங்க ஹோட்டலில் வந்து ஏழையாக வந்தாலும் சரி பணக்காரங்களாக வந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுப்பாங்க, அவங்கள நல்லா கவனிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏழையாக வந்த அவனை வந்து அதான் லாஸ் ஆகி எல்லாமே லாஸ் ஆகி வந்திருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து அங்கேயே ஒரு வேலையும் கொடுத்தாங்க. வேலை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைஃப்பில் நல்லா வேலையில் நல்லா முன்னேறி அவன் வந்து ஒரு பெரிய அந்த இடத்துல மேனேஜராக ஆகிட்டான். மேனேஜர் போஸ்ட்டு கிடச்சிடுச்சு அவனுக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஹோம்லெஸ்ஸாக வரும்போது தான் இவர் வந்து வேலை கொடுத்தாரு. இப்போ இவர் வந்து அதே மாதிரி ஹோம்லெஸ் மாதிரி நான் ஒவ்வொரு ஹோட்டலுக்காக போகலாம், எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னா அந்த செக்யூரிட்டி வந்து, எங்கே போகிற, உனக்கு இந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் இடம் கிடையாது, நீ வந்து உனக்கு வந்து இந்த ஹோட்டலில் இடம் இல்லை, வெளியே நில்லு அப்படின்னாரு. உடனே மேனேஜர் அங்கேருந்து வராரு. வந்தோடனே, யார் இது, திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ வர மாதிரி வருது, என்னப்பா வேணும் உனக்கு, என்னென்ன பசியாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு ஏதாவது கொடுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இங்கே இல்லை வேறு எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு ரொம்ப, ஐயோ இந்த மேனேஜர் இப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்ததாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. போகும்போது போயிட்டு அந்த ஹோட்டல்கிட்ட நெருங்கிட்டார். போனோடனே அதே தான் நடந்துச்சு. இங்கேயும் செக்யூரிட்டி வந்து, இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் இது, நீலாம் வந்து உள்ளே வர முடியாது, எங்கள் ஓனர் திட்டுவார் பார்த்தாருனா, நீலாம் உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் ஓனர் திட்டுவார், இல்லை நான் உள்ளே வரலை, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே அந்த மேனேஜர் அங்கேருந்து வராது. என்னது பசிக்குதா, பசிக்குதுன்னா அதுக்காக இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்காக வருவேன், எங்கேயாவது போயிட்டு சாப்பிட வேண்டியதானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு வெளியே உட்காந்துரு, நான் வரேன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்டுறாரு. போனோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து செக்யூரிட்டிகிட்ட அந்த மேனேஜர் எதுவும் சொல்லிட்டு போகிறார். சொல்லிவிட்டு போகும்போது அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருக்கார்ல இவர்கிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் பேக் சைடில் போயிட்டு பார்ப்பீங்களா, அங்கே உங்களுக்கு ஃபுட்டு இருக்குது சாப்பாடு இருக்குது எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னானான். அப்போ வந்து என்னென்னா பேக் சைடில் போயிட்டு உனக்கு அப்படியே சாப்பாடு தனியாக இருக்கும்னு நினச்சிக்காத, குப்பை தொட்டியில் கிடக்குது அதுவே உனக்கு போதும் சாப்பிடு அப்படின்னு அந்த செக்யூரிட்டியே அப்படி பேசுனானான். உடனே இவர் அப்படியே திகச்சு போயிட்டு நின்றுட்டாராம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாராம். சரி அடுத்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் சாட்சாத் இதே தான் நடந்துச்சான். ஒரு மாதத்துல இல்லையா ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டியே இல்லையா, மனித நேயமே இல்லாமல் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ இப்படி இருக்குதே, நம்மளுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அடுத்த ஓனரை உருவாக்கணும், ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு ஓனரை உருவாக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஃபேமிலிங்கிறது சுத்தமாக இல்லையா, ஆகையினால இந்த இருக்கிறதுலையே யாராவது நல்லவங்களாக இருந்தால் அவங்கள வந்து இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அவர் ஒவ்வொரு ஹோட்டலாக அவர் வராரு. அடுத்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணால், உடனே மேனேஜரை கூப்பிட்டு விடுறான். வந்தோடனே மீன் மேனேஜர் வந்தோடனே, என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ அங்கே உட்காருப்பா வெளியே உட்காரு, உள்ளே வந்துட்டு எல்லோரும் இருக்கிறாங்க அவங்களாம் போனதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு உங்களை நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக ஒரு குப்பை தொட்டிலாம் இருக்குது அந்த பக்கம் சைடில் போயிட்டு உட்காந்துருக்கார் இவர். சரி மேனேஜர் கூப்பிட்றேன்னு சொன்னார், அதனால் வந்து அங்கே உட்காந்து இருக்கலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேனேஜராவது என்ன செய்கிறாருன்னு, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு கூப்பிடவே இல்லை. அப்புறம் என்ன ரொம்ப நேரம் ஆகுது கூப்பிடவே இல்லையே, சரி இவரும் அப்படி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏந்திரிச்சு, சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஏந்திரிச்சு பேக்கு ஒன்று வச்சுருக்காரு. அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அந்த மேனேஜர் ஓடியாரு. ஓடியாந்து சார் 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 இருங்க சார், என்ன சார் பசிக்குதுன்னு சொன்னீங்க, பசியோடு போகிறேன்னு சொன்னீங்க, ஹோட்டலில் இருக்கிற வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ தான் ஹோட்டல் காலியாச்சு, வாங்க எங்கள் செப்புக்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் சாப்பாடு வைக்க வச்சுருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்து எல்லாமே ஐஸ்கிரீமு ஜூஸு அப்புறமா தோசை சாப்பாடு எல்லாமே சகலமும் இருக்குது. அவர் பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இருந்தாலும் சொல்லலை, வெளியே எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து சொல்கிறார், நான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், நீ என்னப்பா இவ்வளோ இவ்வளோ நேரம் கழிச்சு எனக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்கேன்னு அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்கும்போது, நான் இந்த ஹோட்டலுக்கு வந்து வேலைக்கு வரும்போது பசியோடு வந்தேன், இந்த ஓனர் வந்து எனக்கு எல்லா ஃபுட்டும் கொடுத்து வேலையும் கொடுத்தாரு, அதே போல் எங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்காரு, ஏழையும் பணக்காரனோ அந்த வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் நான் உங்களுக்கும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவன் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் ஓனர் வேஷத்தில் வரல, திரும்பி ஹோம்லெஸ் பீப்புளாகவே வராரு. ஆனால் எல்லா ஹோட்டல் மேனேஜரையும் இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லிடுறாரு. வர சொன்னோன்னே எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே இவர் வந்து அந்த ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரியே வராரு. அப்போ அவங்க கூப்பிட்டு, நீ நேற்று வந்தீங்களே எங்கள் ஹோட்டலுக்கு, நீ வந்தீங்களே எங்கள் ஹோட்டலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே போனோன்னே இவர் லாஸ்ட்டாக வந்தார்ல, அந்த மேனேஜர் சொன்னார், வாங்க சார் உள்ளே போய் உட்காருங்கன்னோடனே உள்ளே போய் பாத்ரூமில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஓனராக அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்தோடனே எல்லோரும் திகைக்கிறாங்க. உடனே சொல்கிறார், நேற்று நான் வந்து ஒரு ஹோம்லெஸ் பீப்புளாக வந்தேன், ஒருத்தருமே எனக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கல, இந்த ஹோட்டலில் லாஸ்ட்டாக வந்தேன், இந்த ஹோட்டலில் இருக்கிற இவன் தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து இந்த செஃப் எல்லாமே நல்லா கவனித்தாங்க, அதனால் அந்த அவாய்ட் பண்ண ஒவ்வொரு ஹோட்டலில் இருக்கவங்களையும் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு அனுப்பிட்டார். இந்த லாஸ்ட்டாக வந்த ஹோட்டலில் இருக்க மேனேஜருக்கு அந்த ஹோட்டலையே ஓனர் ஆக்கிட்டார். அதில் இருக்க செப்புங்க நல்லா கவனிக்கிற செப்புங்க எல்லாத்துக்கும் மற்ற ஹோட்டலுங்க எல்லாத்துக்கும் ஓனர் ஆக்கிட்டார். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் எல்லாருமே இதை வந்து இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் உதவி செஞ்சு நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு ஓனராக இருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம், ஐயோ நம்ம பாரு நம்ம ஓனர் சொல்லி கொடுத்ததை செய்யாததால் நமக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்துனாங்களாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.